ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, சிறிது நேரம் கவலைகளை எல்லாம் மறந்து என்னிடம் வந்து உட்கார். என் கண்களை பார், என்னையே தியானி, என் மீதே உன் மனதை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்து கொண்டிரு. வானமே உன் மீது விழுந்தாலும் கவலை கொள்ளாதே. உன்னை காப்பாற்ற உன் அப்பா நான் உன்னோடே இருக்கிறேன். கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகின்றாய். என் மேல் முழு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. என் தங்கமே, நீ எது நடக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது நடந்துவிட்டது. உன்னை மீறி உனக்கே தெரியாமல் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துவிட்டது. இது எக்காலத்திலும் எனக்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. இந்த விஷயத்தை பற்றி இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் எதை பற்றி கூறுகிறேன் என்று சொல்கிறேன், முழுமையாக கேள். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இன்று நடக்கும் விஷயங்கள் கூட நீ நினைத்து பார்க்காததுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீ ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் எதிர்மாறாக திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வலிகளும் வேதனைகளும் உன் உடம்பில் வந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவமனை செலவுகளும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. வாழ்க்கையில் நஷ்டங்களை தவிர லாபத்தை நான் இன்று வரை பார்த்ததே இல்லை. எத்தனையோ முறை வருத்தப்பட்டு இருக்கிறாய். வரவு 1 ரூபாயாக இருந்தால் செலவு 10 ரூபாயாக இருக்கிறது. யாரிடமாவது கையேந்தி கொண்டிருப்பதுதான் என் நிலைமையாகி போய்விட்டது என்று வருத்தப்பட்டாயல்லவா? உன் நிலைமையை மாற்றத்தான் உன் அப்பா போராடி கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைக்கு இதிலிருந்து தீர்வை கொடுக்க வேண்டும் என்று நானும் காத்திருந்தேன். ஆனால் நடப்பதெல்லாம் எதிர்மாறாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன அப்பா, உங்களால் எதுவும் செய்ய முடியாதா என்று நீ என்னை கேட்கலாம். என் கண்மணியே, காலங்கள் செய்வதை அதன் கட்டாயத்தால் நடந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமில்லாமல் உன்னுடன் இருக்கும் கர்மாவின் வேலையையும் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கும். இதை மீறித்தான் உன் அப்பா உனக்காக செய்ய வேண்டும். அதனால் அந்த நேரத்தை நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். என் பிள்ளையின் வறுமையையும் வேதனையையும் போக்க வேண்டும் என்று நானும் காத்து கண்டுதான் இருக்கிறேன். வாழ எத்தனை வழிகள் இருந்தாலும் என் பிள்ளையினை இந்த வழியில்தான் நடப்பேன் என்று நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து இருக்கிறாய். இந்த பாதையில் சென்றவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. ஆரம்ப காலத்தில் சில கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் அதில் நீ வெற்றி பெற்று விடுவாய். உன் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டு இருக்கிறது என்று வருத்தப்படாதே. எல்லாம் சில காலங்களில் மாற்றப்படும். அளவிற்கு அதிகமான வேதனையோ வலியையோ நான் உனக்கு தரமாட்டேன். ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நீ விடுபட அதற்கான வழிகளையும் நான் கூறுவேன். நான் கூறும் அறிவுரைப்படி நடந்தாலே கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். எந்த வேதனையும் இல்லாமல் தைரியத்தோடு இரு. என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது, நடக்கவும் நான் விடமாட்டேன். உன் அப்பா நான் உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன். உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது. இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதானே நடக்கும். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.